ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் ஆர் ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் ராமலிங்கம். சமீபத்தில் சுதீப் தோசன் இயக்கின தி கேரளா ஸ்டோரி கடுமையான சர்ச்சைக்கு இடையே நாடு முழுக்க வெளியிடப்பட்டது. இந்த படத்தில் கேரளாவில் 38,000 பெண்கள் இஸ்லாம் மதத்துக்கு மாறி ஐஎஸ் அமைப்பில் இணைந்ததாக காதில் பூச்சுட்டுன ஒரு விவகாரமாக, அடிப்படை ஆதாரம் இல்லாததாக இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாகவே எழுந்திருக்கு. பெண்கள் காணாமல் போன வழக்குகள், ஆதாரங்கள் எதுவுமே இல்லாமல் இயக்குனர் படத்தை இயக்கியிருக்காரு அப்படின்னு ஊடகங்கள் விமர்சித்தது. இப்படிப்பட்ட சூழலில் குஜராத் மாநிலத்தில் 41,621 பெண்கள் கடந்த 5 ஆண்டுகளில் காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலை தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்ததாக ஒரு ஆங்கில நாளேடு செய்தி வெளியிட்டது. இதுக்கப்புறம் குஜராத் ஸ்டோரி அப்படிங்கிற பேரில் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள்லாம் அந்த செய்தி ட்ரெண்ட் ஆனது. கேரளா ஸ்டோரி ஒரு பக்கம், குஜராத் ஸ்டோரி ஒரு பக்கம். இதில் முக்கிய அம்சமாக இடம்பெற்றிருக்கிறது பெண்கள் ஒரு சில ஆண்டுகளில் காணாமல் போன விஷயம்தான். உண்மையாகவே இந்தியாவில் மாநில வாரியாக கடந்த ஒரு 6 வருஷத்தில் எத்தனை பெண்கள் காணாமல் போயிருக்காங்க, இப்போதைய சூழலில் எந்த மாநிலம் பெண்கள் காணாமல் போன விஷயத்தில் பின்தங்கி இருக்கு, கேரளா ஸ்டோரியில் இடம்பெற்றிருக்கிற 32,000 மேற்பட்ட பெண்கள் காணாமல் போயிருக்காங்களா, கேரளாவில் மொத்தம் எவ்வளவு பெண்கள் காணாமல் போயிருக்காங்க, கேரளா குஜராத் தகவலின் அடிப்படையில் உண்மையாக எவ்வளவு பெண்கள் காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை ஒரு சில ஆதாரப்பூர்வமான தகவலோட பார்க்கலாம் வாங்க. கேரளாவில் பல பகுதியிலிருந்து செவிலியர் படிப்புக்கு இணைகிற 4 மாணவியர் வந்து விடுதியில் தங்கியிருக்காங்க. 4 பேரும் தோழிகளா மாறுறாங்க. இதுல ஒருத்தர் இஸ்லாம் மத நெறிகளை கடுமையா பின்பற்றவரா இருக்காரு. மற்ற 3 பேரையும் அவர் என்ன பண்றாரு, மூளை சிலையை செஞ்சு இஸ்லாம் மீது நம்பிக்கை கொண்டு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சேர்ந்த இஸ்லாம் மத அடிப்படைவாத கும்பல்கிட்ட தோழியருடைய படங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறாரு. அந்த குழுவோட வேலை என்னன்னா, மாற்று மத பெண்களை இஸ்லாமியரா மாத்தி ISIS போன்ற பயங்கரவாத அமைப்புக்கு பாலியல் அடிமைகளாக அனுப்புறதுதான். இந்த வலையில 2 தோழிகளோட 2 இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து பழகுறாங்க. ஒரு கட்டத்துல காதலை கடந்து பாலியல் ரீதியான உறவும் தொடருது. இந்த 2 பேர்ல 1 பெண் வந்து கற்பிணி ஆயிடுறாரு. அந்த பெண்ணுடைய ஆடையற்ற படங்கள் எல்லாம் பதிவு செஞ்சு அந்த இளைஞன் தலைமறைவாயிடுறான். இந்த நிலையில அந்த பெண் அந்த இளைஞனை தெரிஞ்ச இமாம் ஒருத்தரை போய் சந்திக்கிறா. தன்னுடைய நிலைமையை சொல்றா. இதை கேட்ட இமாம் என்ன சொல்றாரு, அந்த நபருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, நீ பாவம் செஞ்சிருக்க, அதை போக்க நான் சொல்ற இஸ்லாமிய பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிட்டு சிரியாவுக்கு போயிட்டு புண்ணியம் தேடிக்க அப்படிங்கிறார். அந்த பெண்ணும் தன்னுடைய பெயரை வந்து முஸ்லீம் பெயரா மாத்திக்கிட்டு சிரியா போறான். அவளுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த கதையை வச்சு ஒட்டுமொத்த இஸ்லாம் மதத்தையும் கடுமையாக இயக்குனர் சித்தரிச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் வேதனையான ஒரு விஷயம். இது இஸ்லாம் மதத்தை வெறுப்பவர்களுக்கு ஆதரவாக அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக எடுத்த படம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவர்களுடைய கருத்தாகவும் அமைஞ்சிருக்கு. அதே போல 38,000 மேற்பட்ட பெண்கள் காணாமல் போனதா எந்த புள்ளி விவரமோ ஆதாரமோ இல்லாமதான் கேரளா மாநிலம் மீது ஒரு பழியையும் சுமத்திருக்காங்க. அடுத்து இந்த குஜராத் பெண்கள் காணாமல் போன விஷயம். குஜராத் மாநிலம் பிரதமர் மோடியோட சொந்த மாநிலம். அங்க முதல்வராக மோடி இருந்திருக்கார். அதோட அங்கு பாஜக ஆட்சி தொடருது. இந்த நிலையில தான் கடந்த 2016 2020 வரையிலான 5 வருஷத்துல 41,621 பெண்கள் வந்து காணாம போயிட்டாங்க. தேசிய குற்ற ஆவண காப்பக தகவல் படி 2016 7,105 பெண்களும், 2017 7,712 பெண்களும், 2018 9,246 பெண்களும், 2019 9,268 பெண்களும், 2020 8,290 பெண்களும், 41,621 பெண்கள் காணல அப்படின்னு ஒரு செய்தி வருது. இது கிட்டத்தட்ட உண்மையான விஷயம்தான். பாலியல் ரீதியாக கடத்துறது இல்லாட்டி கொத்தடிமையாக கொண்டு போய் விற்கிறது, இது போல செயல்பாடுகளுக்கு தான் பெண்கள் பெரும்பாலானவங்க கடத்தப்படுறாங்கிறது உண்மை. இது ஒரு புறம் இருக்கட்டும். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படிங்கிறத அழைக்கப்படுகிற தேசிய குற்ற ஆவண காப்பகம் மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இது வருஷம் நாட்டில் அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்ல நடைபெறும் குற்ற நிகழ்வுகள் தொடர்பான டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அது ஆண்டுக்கு ஒரு முறை வெளியிட்டு இருக்கு. இது வந்து காவல்துறைக்கு உதவுவதற்கும் பொதுமக்கள் சில விஷயங்களை அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த ஆவண காப்பகத்துடைய தரவுகள் படி பல்வேறு மாநிலங்கள்ல ஆண்டுதோறும்
எத்தனை பெண்கள் காணாமல் போறாங்க? இதுவரைக்கும் கண்டறியப்படாத நிலுவையில் இருக்கிற வழக்கில் எத்தினி எந்த மாநிலத்தில் ஆண்டுதோறும் அதிக எண்ணிக்கையில் பெண்கள் காணாமல் போயிருக்காங்க? மக்கள் தொகைக்கு ஏற்ப எந்த மாநிலத்தில் இதுவரைக்கும் காணாமல் போன பெண்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இப்போ பார்க்கலாம். நாட்டில் உள்ள 28 மாநிலங்கள் தவிர யூனியன் பிரதேசங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது டெல்லி. இந்த 29 தான் இப்போ புள்ளி விவரங்களுக்காக நம்ம எடுத்துக்க போறோம். பெண்கள் காணாமல் போன வழக்குகளை எடுத்துக்கிட்டா 2016 2018 வரையிலான இந்த 3 ஆண்டுகளில் பெண்கள் காணாமல் போன பட்டியலில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலம், 2வது இடத்தை மேற்கு வங்கம் பிடிச்சிருக்கு, 3வது இடத்தை மத்திய பிரதேசமும், 4வது இடத்த டெல்லியும், 5வது இடத்த ராஜஸ்தான், 6வது இடத்த தமிழ்நாடு, 7வது இடத்த ஒடிசாவும், 8வது இடத்த கர்நாடகாவும், 9வது இடத்த சத்தீஸ்கரும், 10வது இடத்த குஜராத்தும், 13வது இடத்த கேரளாவும் பெற்றிருக்காங்க. கடந்த 2016 2021 வரைக்குமான தகவல்கள் படி ஆண்டுதோறும் அதிக அளவில் பெண்கள் காணாமல் போகும் மாநிலமாக தொடர்ந்து மகாராஷ்டிர மாநிலத்தான் முன்னிலையில் இருக்கு. 2வதா மத்திய பிரதேசம் இருக்கு, 3வதா மேற்கு வங்கம் இருக்கு, 4வதா ராஜஸ்தான், 5வது இடத்துல டெல்லி, 6வது இடத்துல தமிழ்நாடு, 7வது இடத்துல தெலுங்கானா, 8வது இடத்துல கர்நாடகா, 9வது இடத்துல ஒடிசா, 10வது இடத்துல சத்தீஸ்கர். இதெல்லாம் வரிசையாக இடம்பெற்றிருக்கு இந்த 6 வருஷ கால மிஸ்ஸிங் விமன் பட்டியலில். 11 முதல் 28 வரையிலான இடங்களை குஜராத், கேரளா, ஆந்திரா, பீகார், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், அசாம், பஞ்சாப், உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், திரிபுரா, ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கோவா, மணிப்பூர், மேகாலயா, சிக்கிம், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், மிசோரம், இது எல்லாமே இடம்பெற்றிருக்கு. 2021 ஆண்டுல காணாமல் போன பெண்கள், அப்புறம் கடந்த 2016 2020 வரை காணாமல் போன பெண்கள் வழக்குகளில் கண்டறியப்பட்ட வழக்குகள் இல்லாட்டி முடிக்கப்பட்ட வழக்குகள் தவிர மீதமுள்ள பெண்கள் காணாமல் போன வழக்குகளை சேர்த்து வெளியிட்ட தேசிய குற்ற ஆவண காப்பக தகவல்படி மேலும் சில புள்ளி விவரங்கள்லாம் தெரிய வந்தது. மக்கள் தொகை அடிப்படையில் பெண்கள் காணாமல் போன வழக்குகள் அதிகம் உள்ள மாநிலங்களின் பட்டியல் அனைத்தையுமே டெல்லி யூனியன் பிரதேசம் பின்னுக்கு தள்ளிடுச்சு. அதுதான் முதலிடத்துல இருக்கு. டெல்லியில 29,676 பெண்கள் காணாமல் போயிருக்காங்க. மொத்த மக்கள் தொகையில 0.1537%. 2வது இடத்த மத்திய பிரதேசம் பிடிச்சிருக்கு, 3வது இடத்த ஒடிசா பிடிச்சிருக்கு. இதுல தமிழ்நாடு 13வது இடத்துல இருக்கு. 2016 முதல் 2020 வரை கண்டறியப்பட்ட முடிக்கப்பட்ட வழக்குகள் தவிர மீதம் இருக்கிற வழக்குகள் மற்றும் 2021 காணாமல் போனவர்களை சேர்த்து 23,964 பெண்கள் காணாமல் போயிருக்கிறது இந்த தரவுகள் மூலம் தெரிய வருது. 6 வருஷத்துல குஜராத்தில் 17,221 பேரும், கேரளாவில் 6,608 பேரும் 2021 வரைக்கும் காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கறதுதான் ஆவணக்காப்பகம் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் தெரிய வருது. கேரள ஸ்டோரியில சொல்லப்பட்டது போல 38,000 மேற்பட்ட பெண்கள் காணாமல் போனதா சொல்லப்படுவது தவறானது அப்படிங்கிறது இதன் மூலம் நிரூபணமாயிருக்கு. குஜராத் மாநிலத்தில் காணாமல் போனவங்க 2016 வரைக்கும் இந்த 6 ஆண்டுகளில் 41,621 பேர் காணாமல் போயிருக்காங்கிறது உண்மைதான். ஆனால் அதில் கண்டறியப்பட்ட முடிக்கப்பட்ட வழக்குகள் போக மீதி காணாமல் போன பெண்களின் எண்ணிக்கை 2021 காணாமல் போன பெண்கள் எண்ணிக்கை சேர்த்து 17,221 தான் வருது. வாங்க நாம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.